வணக்கம் சர்வவாசன் மக்களுக்காக. சர்வவாசன் சுகுந்தா பட்டி யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுடைய கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸை வச்சு நாங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணுறோம். அருமையான அமக்களமான ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் பாயசம் ஓடிட்டு இருக்கு. பாயசத்தினுடைய அடுத்த வெரைட்டி ஒரு பாயசம் பண்ண போறாங்க. என்ன பாயசம்னு கேட்கலாம், என்னமா பண்ண போறீங்க? அவல் பாயசம். அவல் பாயசம், அவல் வெல்லம் போட்டு பாயசம். அதனுடைய பொருள்கள் விளக்க முறை எல்லாம் பார்க்கலாம். அவல் பாயசம் என்ன பண்ண போறீங்க? ஒரு 200 கிராம் அவல் எடுத்துட்டு இருக்கேன். அந்த அவலை வந்து நான் நல்லா வறுத்துக்கிறேன். நன்னா சரி வறுத்து அதை வந்து சும்மா ஒரு பல்ஸ் பண்ணணும். அப்படியே வந்து மிக்சியில போட்டு ஒரே சுத்து சுத்தணும். ஆனா வறுபடணும். இது நல்லா வறுத்தா போறும் முடியும். கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சிட்டு பொடிச்சீங்கன்னா ஒன்று ரெண்டாக பிடிச்சா போகிறோம். ஒன்று ரெண்டாக பிடிச்சா ரொம்ப ஒரு சும்மா ஒரு சுத்து சுத்தம் ஒரு அவா மாதிரி இருந்தால் போகிறோம். அதுக்குள்ளே இது வந்து உங்களுக்கு கரைஞ்சிடும். இதை சிம்மில் வச்சு கரைய விட்டுடலாம். ஆமாம். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இந்த அவலை ரவை மாதிரி பிடிச்சின்ட்டேன். அதை ஒரு பாத்திரத்தில் குத்தி அதை வேக விட்டுடலாம். இதை வந்து தண்ணி கொஞ்சம் தண்ணியும் பாலுமா குத்தி கூட வேக விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி பால் வந்து பால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கொத்திக்கலாம். நான் அதை ஒரு லிட்டர் எடுத்து வச்சு 1/2 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வேகட்டும். நல்லா இதில் வேகணும். வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த அங்கே வந்து வெந்நீரில் கரைஞ்சின்னு இருக்கு. வெள்ளம் கரைஞ்சின்னு இருக்கு. அதை வச்சு இதில் கொட்டிட வேண்டியதுதான். ஆமாம். இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து பண்ணிக்கலாம். நல்லா பாலில் எவ்வளோ கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ எவ்வளோ பெருசாக நிறைய ஊறி வந்துட்டு பாருங்க. தண்ணியும் பாலுமா குத்தி 1/2 லிட்டர் பாலை குத்திட்டேன். அப்படியே இப்போ வந்து இந்த வெள்ளத்தை வந்து இது பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை அதில் விட்டுலாம். அதில் விட்டுலாம் தண்ணி ஊற்றி கூட கலந்து விட்டுலாம். தண்ணி ஊற்றி கலந்து பால் நல்லா கொதிச்சது. பால் நல்லா கொதிச்சதுனால நல்லா வந்து இந்த இது தெரிய மாட்டேங்குது, வெள்ளத்தோட கலர் தெரிய மாட்டேங்கிறது. நல்லா இது வருது வெள்ளம் ஆனால் அது கொதி வந்துடும், கலர் வந்துடும். இப்போ வந்து நான் அந்த முந்த ஏலக்காவையும் கொஞ்சோண்டு பச்சைக்கல்பூரமும் போட்டுக்கிறேன். பச்சைக்கல்பூரம் போடுறேன். பச்சைக்கல்பூரம் ஏலக்காய் பவுடர் போட்டு ஒரு கலர் இட்டு அவ்வளோதான். முந்திரி பருப்பு அரைச்சேன். இதோட ஏற்கனவே வந்து பாலை குத்தி இது பண்ணாலும் வெள்ளம் போட்டனால ரொம்ப திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால நம்ம இப்போ வெள்ளத்தை தான் தனியாக நல்லா இது பண்ணிட்டோம் இல்லையா, ஆஃப் பண்ணிடலாம். அதை பாருங்க, அதை சேர்ந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து அதில் அந்த பாத்திரத்தில் கூட குச்சி வெள்ளத்தை வேணா இன்னும் கொஞ்சம் அது கூட பண்ணிக்கலாம். அது கூட பண்ணால் அதில் இருக்கிற எல்லா வெள்ளமும் வந்துடும். சூட்டோடு வந்துடும். சூட்டோடு அப்படியே நல்லா இது பண்ணிடலாம். கொட்டிடலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுக்க போறீங்களா? நெய் காய்ச்சிட்டு இப்போ இந்த முந்திரி பருப்பை போட்டு செவக்க வறுத்து அது மேலே போட்டு பாயசத்து மேலே போட்டுற வேண்டியதுதான். சரி, இது வறுபட்டுட்டே இருக்கும்போது ஒரு நல்ல பழமொழி சொல்லுங்க. கிட்ட போனால் முட்டப்பகை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம வந்து தூர ஒருத்தர் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் ஆகணும்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் தான் நல்லது. பக்கத்துலேயே கூடவே இருந்தோம், பக்கத்தில் இருந்தோம்னா பேச்சுவார்த்தைகள் ஏதாவது வளரும், ஏதாவது அவளோட செய்கைகள் இவாளுக்கு இதுவாகும். அப்போ வந்து பகைமை ஜாஸ்தி ஆயிடும். நட்பு உறவு எல்லாமே விடுபட்டுடும். எல்லாம் விடுபட்டுரும். அதனால கிட்ட போனால் முட்டப்பகை அப்படிங்கிறாங்க. இது வந்து நட்புக்கும் பொருந்தும், அதே சமயத்தில் உறவுகளுக்கும் பொருந்தும். கரைக்கு கரை பச்சைங்கிற மாதிரி. ஆமாம். அருமையான ஒரு பழமொழியோட அமக்களமான முந்திரி பருப்பு போட்டு அவல் பாயசம் ரெடி மக்களுக்காக. சர்வவாசம்.